இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஓட்டிவிடாமல் முழுசும் பாருங்கள். சைனஸ்க்காக சொல்ல போகிறேன். நிறைய பேர் சைனஸ்க்காக கேட்டிருந்தீங்க, ஸோ டாபிக் போகலாம் டேரெக்டாக. ஆக்சுவலாக சைனஸ் எதனால் வருதுன்னா, பாடி வந்துட்டு ஹைட்ரேட்டாக இல்லாட்டினா தான் சைனஸ் வரும். அதாவது புரிஞ்சுக்கோ, அதாவது தண்ணி யார் கம்மியாக குடிக்கிறாங்களோ, தண்ணி அதிகமாக உடம்புக்கு யார் தேவைப்படுதோ அவங்க தான் சைனஸ் ப்ராப்ளம் வரும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சின்ன பிள்ளை இருக்கும்போது எனக்குலாம் நிறையா வந்திருக்கு. அப்போது வந்துட்டு நான் தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டேன். ஸோ எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவி பிடிப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டீம் வாட்டரை, அதாவது தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு போட்டு மூஞ்ச உள்ளே வச்சு மூடிடுவாங்க. நல்லா வேர்த்து விறுத்து வெளியே வரும். அது ஒரு மெத்தடு, தட் இஸ் த பிக்கஸ்ட்டு மெத்தடு. செகண்டு, ஃப்ளூயிட் லிக்விடாக நீங்கள் குடிக்கலாம். டீ காஃபி கிடையாது, மற்றது அது இல்லாத லிக்விட் லைக் ஜூஸ், எனி கைண்ட் ஆஃப் ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம். ஸோ அதெல்லாம் குடிக்கும்போது என்ன ஆகும்னா, பாடி ஹைட்ரேட் ஆகும். முக்கியமாக தண்ணி அதிகமாக குடிக்கணும். 25 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி. நீங்கள் எத்தனை கிலோ இருக்கீங்களோ இன்ட்டு மல்டிப்பிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை கிலோ இருக்கீங்களோ டிவைடட் பை 25 kgs போட்டுக்கோங்க. எவ்வளோ வருதோ அத்தனை லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கணும். குடிச்சிங்கன்னா சைனஸ் வரவே வராது. ஸோ தண்ணி நிறையா குடிங்க. இது வெயில் காலம், ஸோ ரொம்ப தேவைப்படும். கண்டிப்பாக நீங்கள் தண்ணி அதிகமாக கொடுக்கணும். ஆரோக்கியமாக வாழணுன்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பை.